தினமும் சிறப்பா அழகா சூப்பரா வித்தியாசமா விதவிதமா உங்களுக்கு பிடிச்ச பல பல ஆஃபர்களை உங்க வீடு தெரிவித்து கொடுத்துருக்கோம். அதை போலவே இன்னைக்கு என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா, போட் ஹெட்செட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 100 ரூபாயில் உள்ளது நம்ம ஆஃபர்ல எப்போ கொடுக்கறது சரியா, அதே ஆஃபர் தான் இன்னைக்கு கொடுக்க போறோம். இது இல்லாம இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க, நீங்க கேட்ட ஆஃபர்லாம் வருது, வரிசையா 1 by 1 தான் கொடுக்க முடியும். ஏன்னா லீவ்ல நம்ம என்ன முடியாச்சு ஆஃபர் போட மாட்டாச்சு, அதனுடைய விளைவா நிறைய கஸ்டமர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் போடணும் சொல்லி சரியா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால பண்றோம் இன்னைக்கான ஆஃபர்ல வெறும் 100 ரூபாய்க்கு போட் ஹெட்செட் கொடுக்குறோம். ஸ்கை மொபைல்ஸ்லேயே ஒன் டே ஆஃபரில் வாங்கி பயன்பெறுங்க. இதை விட சிறப்பான விஷயம் என்னன்னா, நீங்கள் என்னோட கே உரிமையாக கேட்குறீங்களா, இதை போலவே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா அதே போலவே என்ன பண்ணணும் ஆஃபரில் கொடுப்போம். அதனால் எந்த பிரச்சனை கிடையாது, நீங்கள் கேட்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இன்னைக்கு சீரழி பார்த்து கேன்சல் ஆனால் சொல்லல என்னென்ன சிலவர் ஃபோன் பண்ணியிருந்தப்பல சரியா, நான் செந்தமிழ் பேர் அவர் நம்ம சொல்லியிருந்தாருன்னா, நான் பேர் காலேஜ் வந்துட்டேன் அதனால தான் நான் முடியல, நீங்கள் பொங்கலுக்கு வரீங்க நினச்சேன் அப்படின்னாரு. பொங்கலுக்கு நம்மளால் போக முடியல, பொங்கல் இங்கே நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு அவங்க போக முடியல. இருந்த பிறகு இன்னொரு லீவு நாளில் அவர் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் அவர் சந்திப்போம். அப்படி மிஸ் ஆனிச்சுன்னா அடுத்தபடி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான் போகலான் இருக்கும். ஏன்னா திண்டுக்கல்ல தமிழும் பிரபுகுமாரும் கூப்பிட்டுருந்தாங்க, அதனால் அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களோட மீட்டிங் வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டுருக்கோம். மேலும் நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் எல்லாரையும் பார்க்க சந்திக்கணும்னு ஆசை தான், ஆனால் ரொம்ப தூரத்தில் உள்ளவங்கலாம் கேட்டுருங்க. அவ்வளோ தூரம் நம்ம வர்றது கொஞ்சம் சிரமம், வர மாட்டோம்னு சொல்லலை, கொஞ்சம் சிரமம், மற்ற தினங்களில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நம்மளால் வர முடியல, கோச்சிக்காதீங்க, எட்டி இருக்கு உங்களுக்கு இப்படி பதில் சொல்கிறேன்னு சொல்லி சரியா, ஆனால் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறதுக்கு வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.